வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 ஷெடியூல்ஸ்க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 12 ஷெடியூல்ஸ் இது தான், இதை நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 12 ஷெடியூல்ஸை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 1 நம்பர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பேனாவோடு நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். தென் 2 அப்படின்றது வந்து இந்த வாத்து வந்து 2 மாதிரி இருக்கா, ஸோ அதனால் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 3 அப்படின்றது வந்து ஹார்ட்டில் மேல் பாதியை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹார்ட்டின் வந்து நம்ம இப்படி போட்டோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3ன்றதை நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹார்ட்டாக இருக்கா. ஸோ அந்த ஹார்ட்டில் மேல் பாதியை மட்டும் எடுத்திருக்கோம். 4 அப்படின்றத வந்து ஒரு கப்பல் ஆக்கியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறத வந்து அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கப்பல் மாதிரி ஆக்கியிருக்கோம். தென் 5 அப்படின்றது வந்து ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்கோம். 6 அப்படின்றத வந்து ஒரு ஹாக்கி மாதிரி இருக்கா. தென் 7 அப்படின்றது வந்து ஒரு கோடாரி மாதிரி இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 8 அப்படின்றது வந்து ஒரு டைம் ஷெடியூல், நம்ம டைமர் வச்சுருப்போம்ல, ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9 வந்து இதுலேயே டிசைன் பண்ணி என்ன பண்ணிட்டோம், விசிறி அப்படின்னு சொல்லியிருக்கோம். 10 வந்து இந்த முதல் 1 வந்து பேட்டாகவும் அடுத்த பக்கத்தில் வந்து பேட் பால் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். 11 வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கா, 2-1 இருக்கிறதுனால 2 பில்லர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். 12 வந்துட்டு ஒரு லேடி நிற்கிற மாதிரியும், அதுக்கு வந்து ஒரு ஜென் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி, மண்டிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியும் இந்த 2 இங்கே கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த 12 நம்பருமே வந்து அதோட ஷேப்போடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸோடு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இது ஈஸியாக வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நாம் எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இந்த எல்லையில் வந்து வரைகிறது தானே. ஸோ மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களோட எல்லையாக தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த நேம்ஸை வந்து நம்ம பிரித்தா தானே பண்ண முடியும், அதை வந்து நம்ம பேனாக வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கோம். தென் செகண்ட் வந்துட்டு என்னென்னா, செகண்ட் வந்து எதை குறிக்குது, நம்மளோட உரிமைகள் மற்றும் ஊதியப்படிகளோட ரிலேட் பண்ணுறது தான் செகண்டோட ஷெடியூல். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், செகண்ட் மாதிரி 2 மாதிரி இருக்கிறது என்னது, இந்த வாத்து தான். அப்போ இந்த வாத்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு படி ஏறி அதோட சம்பளத்தை அது வாங்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட உரிமையும், அதோட உரிமை என்னது, படி ஏறுறதுக்காக அதோட சம்பளம், இதை ரெண்டையுமே அது வாங்குது. ஸோ அது வந்து 2 மாதிரி இருக்கிறதுனால 2 ஷெடியூல். தென் 3 வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹார்ட்டினில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு பதவி பிரமாணத்தையோ இல்லை ஒரு உறுதிமொழியவோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாதி மனசோடு எடுக்க மாட்டோம். ஒரு ஓத் அண்ட் அஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாதி மனசோடு நாங்கள் ஓத் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ பாதி மனசோடு இருக்கிறது தான் வந்து என்னது, ஓத், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கப்பல் மாதிரின்னு சொல்லிட்டேன். இந்த கப்பலில் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இது வந்து கப்பலோட சீட்டு. இதை வந்து நம்ம எதோட மேட்ச் பண்ண போகிறோம், ராஜேஷபாவோட சீட்ஸை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். தென் 5 வந்து என்னது அப்படின்னா, இது கொக்கி மாதிரி இருக்கா. ஸோ கொக்கியில் வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம், யாரையாவது ஒருத்தவங்களை தூக்குறதுக்கு அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணணும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கடமை என்ன, ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொக்கி போட்டு மேலே தூக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட லெவல் மேலே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 6 அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே 6 ஷெடியூல் அப்படின்னாலே ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் மணிப்பூர் வராது, அது கூட மேபி கேட்கலாம். உங்களுக்கு 6th ஷெடியூலில் வராதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அது வந்து மணிப்பூர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஏடிஎம் ஸ்கொயர் 6 வந்து பார்க்குறதுக்கு ஹாக்கி மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஏடிஎம்மை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹாக்கி வச்சு அடிச்சு நொறுக்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 7 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹேமர் மாதிரி இருக்கா. இப்போ நாம் அதை என்ன பண்ணுறோம்னா, அந்த ஹேமரை வச்சு அதிகாரப்பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல், அதாவது யூனியன் ஸ்டேட் ரெண்டையும் வந்து பிளக்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தென் 8 வந்து என்னது, டைமர். ஸோ டைமர் அப்படின்றது வந்து எங்கே வைப்போம், ஒன்று வந்து ஒரு ஆஃபீஸில் தானே சொல்லி கொண்டு போய் வைப்போம். அதனால் வந்து ஆஃபீஸில் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்களோ அதாவது ரிலேட் பண்ணுறது தான் இந்த 8th ஷெடியூல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் டீல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் 9 வந்து விசிறி மாதிரி இருக்கா. விசிறியெல்லாம் வந்து அந்த காலத்தில் யார் வச்சுருந்தாங்க, ஜமீன்தார் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எதோட ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜமீன்தாரி சிஸ்டமத்தையே அபாலிஷன் பண்ணுறதுக்கு தான் ரிலேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் நம்பர் 10 வந்து என்னது அப்படின்னா, ஒரு பேட் வச்சு நீங்கள் பால் அடிக்கலாம்ல, இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒரு டீமில் இருந்து நீங்கள் இன்னொரு டீமுக்கு என்ன பண்ண முடியாது, தவ முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்னதுன்னா, கட்சி தாவல் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னா தகுதி இழப்பை ரிலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்பர் 11 வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன், தூண் மாதிரி தானே இருக்குது, இந்த தூண் போட்ட திண்ணையில் உட்காந்தானே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு 12th ஷெடியூல், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பாய் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே ப்ரப்போஸ் பண்ணுறோம், சிட்டி சைடு தானே வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ரோஸ் கொடுத்து பண்ணுறது எல்லாமே. அதனால் வந்து நகராட்சிகளோட பொறுப்பை தான் வந்து 12th ஷெடியூல் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். எப்போ இந்த படத்தை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால், இந்த பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களாகவே ஒரு 3 ஷெடியூலை எடுத்துகிட்டு அது எத்தனாவது நம்பர் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஷெடியூல் நம்பர்ஸை சொல்லிவிட்டு நீங்கள் அது என்ன டீல் பண்ணுது அப்படின்றதையும் நீங்களே உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ ஹோப் ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.